மலேசிய கார்பந்து குழுவின் முன்னாள் முன்னணி ஆட்டக்காரரும் 1972 மியூனிக் ஒலிம்பிக் போட்டியில் தேசிய கார்பந்து குழுவில் இடம்பெற்றவருமான ஷஹருடின் அப்துல்லாஹ் இன்று தைப்பிங் மருத்துவமனையில் காலமானார். 75 வயது அவர். இன்று விடியற் காலை மணி 5-7 அளவில் இருந்ததாக அவரது 2வது பிள்ளையான 42 வயது ஷாரினா ஷஹருடின் கூறினார். 7 பிள்ளைகளை கொண்ட அவர் கடந்த 2 ஆண்டு காலம் ஆஸ்மா நோயினால் அவதிப்பட்டு வந்ததை தொடர்ந்து சனிக்கிழமையன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மயக்க நிலையில் வைக்கப்பட்ட அவரது உடல்நிலையில் திங்கட்கிழமை சிறிது முன்னேற்றம் காணப்பட்டது. எனினும் அடுத்த சில நாட்களில் அவரது உடல்நிலை மோசமடைந்ததாக ஷாரினா தெரிவித்தார். 1967 முதல் தேசிய கார்பந்து குழுவில் ஷாருடின் விளையாடி வந்தார். மலேசிய கார்பந்து குழுவிற்கு பல வெற்றி கோல்களையும் அடித்த முன்னணி ஆட்டக்காரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார்.